الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا ஏற்பட்டது சகிக்குரிய பெருமக்களே பிறந்த எந்த மனிதனுக்கும்
சில சமயத்தில் தந்தை யாருன்னு தெரியாமல் இருக்கிறார், ஆனால் தந்தையே இல்லாமல் இருக்க முடியாது. ஒருவனுக்கு தந்தையே இல்லை என்று சொன்னாலும் அது பொய்தான், ஒருவனுக்கு நிறைய தந்தை என்று சொன்னாலும் அது பொய்தான் என்பதை போல இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்கிறான். அவன் ஒருவன் தான் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு, சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனது மகத்துவத்தை, அவனது மகோன்னத தன்மையை நாம் நம்பில் நம்முடைய பார்வையை உற்று நோக்கினாலே அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உங்களிலேயே இருக்கிறது அதிசயங்கள், நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான், பார்க்க சொல்கிறான். அகத்தை கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு உற்று நோக்கி பார்த்தால் நம்மளுடைய வல்லமையும் மகத்துவமும் நம்மிடத்தில் இருக்கிற மதிப்பு வாய்ந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அதன் செயல்பாடுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சுவாசம் அதுதான் மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்குண்டான ஆதாரமாக அடிப்படையாக அமைகிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 ஆக்சிஜன் சிலிண்டர் அளவு சுவாசிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் 200 ரூபாய் விலை. அப்படி என்றால் 3 சிலிண்டருக்கு 21,000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒருவன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் சிலிண்டருக்கே கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த விலை என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு கணக்கு பார்த்தால் 7,60,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 65 என்று வைத்துக் கொண்டால் 5 கோடிக்கும் மேலே செல்கிறது. மனிதன் சுவாசிப்பதற்கு இவ்வளவு கோடி ரூபாயை செலவு செய்ய வேண்டும், ஆனால் இலவசமாக சுகமாக ரொம்ப ஃப்ரீயாக மனிதன் சுவாசிக்கிறான். அதை சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை அல்லாஹ் மரங்களின் வழியாக தந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அந்த மரங்களை மனிதன் வெட்டி சாய்கின்றான். தனக்கு தீங்கு தானே அழைத்துக் கொள்கிறான், தனக்கு ஆத்மாவிற்கு எதிராக அவன் செயல்படுகிறான் என்பது இந்த வகையிலும் அது சாத்தியமாகிறது. மனிதன் சிந்திக்க வேண்டும். இப்படி மூச்சு விடுகிற மனிதன் முதலிலே பிறக்கிற பொழுது, கருவிலே உருவாகிற பொழுது முதலிலே அவனுக்கு உருவானது இதயம். மனிதன் கடைசியாக மூச்சை நிறுத்துகிற பொழுது உடம்பிலேயே சேர்ந்து போகிற முதல் உறுப்பும் இதயம் தான். அந்த இதயம், அந்த இதயத்தை அமை, அந்த இதயத்தை அடிப்படையாக கொண்ட அந்த உடல் எவ்வளவு ஆச்சரியமானது, அற்புதமானது என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் இந்த மனிதனுடைய உடலிலே அமைத்திருக்கிறான். எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்று சொல்கிற இந்த சிரசிலே அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த அமைப்பை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உலகம் அதிசயித்து போய் இருக்கிறது. அவ்வளவு அதிசயத்தை தாங்கி இருக்கிற மனிதன் சிந்திப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலே 6,50,000 செல்லுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்றால் அவ்வளவு செல்லுகள் நிறைந்த இந்த உடலிலே இந்த உடலுடைய செயல்பாடு, இதனுடைய அமைப்பு, அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மனிதன் மூச்சு விடுகிறான், மூச்சு அந்த மூச்சு விடுவதற்காக வேண்டி அதான் அவனுக்கு அதை அமைத்து தந்திருக்கிறான். மூச்சை நீங்க விடணும், நீங்க மூச்சை விட்டா அது ஹயாத்து, மூச்சு உங்களை விட்டா அது மூச்சு என்று சொல்லுவார்கள். அந்த மூச்சை விடுவதற்கு மட்டுமல்ல மூக்கு பயன்படுகிறது. அந்த மூக்கு என்பது மனிதனுக்கு ஒரு அழகாகவும் இருக்கிறது. மனிதனுக்கு மூக்கு இல்லாமல் சிந்தித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள், அந்த முகம் அவலட்சமாக இருக்கும். அழகை மட்டுமல்ல மூக்கு தருகிறது, அந்த மூக்கு தான் மனிதனுக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. மனிதர்களுக்கு 12 வகையான மூக்குகள் இருக்கிறது என்று மூக்கை தரவிரித்திருக்கிறார்கள் ஞானிகள். நீங்கள் பார்த்தால் ஒரு மனிதன் தன்னை, தன் முகத்தை, அடையாளத்தை மறைப்பதற்காக வேண்டி முகத்தை மூடுவதில்லை, மூக்கை தான் மூடுகிறான். தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களை அடையாளம் காணாமல் இருப்பதற்காக வேண்டி மூக்கை தான் மூடிக்கொண்டு காட்சி தருகிறார்கள் என்றால் அந்த மூக்கு மனிதனுக்கு நுகர்ச்சியை தருகிறது, சுவாசத்தை தருகிறது என்பது மாத்திரமல்ல அந்த மூக்கினுடைய அமைப்பு அவனுக்கு அழகையும் தருகிறது. அந்த மூக்கிலே தூசி படிந்து அது உள்ளே சென்று நுரையில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதே ரோமங்களை வைத்து தடுத்திருக்கிறான். அந்த மூக்கு உள்ளே இருக்கிற அந்த காற்றை ஈரப்பதப்படுத்தி தூசிகள் சென்று அது உடல் நலத்திற்கு அது கெடாமல் பாதுகாப்பதற்குண்டான வழிவகைகளை செய்கிறது. கண்ணு கூட தூங்கும் பொழுது ஓய்வெடுக்கிறது, காது கூட சப்தம் இல்லாத சமயத்தில் அதுவும் ஓய்வெடுக்கிறது. ஆனால் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அது மூக்கு தான். அந்த மூக்கு அதை எடுத்து நாம் சிந்துகிறோம், எதையோ சிந்துகிறோம், நாம் சிந்திக்கிறோமா என்பதை நல்ல நேரத்தில் நாம் எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற
அதுதான் நமக்கு வைத்திருக்கிறான். தங்கை குறிப்பில் மக்களே, இத்தகைய அல்லாஹ் உருவாக்கிய சரியத்து சட்டம் நுணுக்கமான இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையாக வடிவம் அமைக்கப்பட்ட சரியத்து சட்டம் அனைவருக்கும் நுணுக்கமானது, அர்த்தமுள்ளது. ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் சிலரை, சிலரை ஹராமாக ஆக்கியிருக்கிறான், சிலரை அனுமதித்திருக்கிறான், சிலரை அனுமதிக்கவில்லை. ஆனால் அதை மனிதன் பின்பற்றுவதற்கு யோசிக்கிறான், சில சமயத்திலே கேள்விகள் எழுப்புகிறான், இது என்ன ஹலால் ஹராம் என்று. ஆனால் சிந்தித்து பார்த்தால் எல்லா கேள்விக்கும் விடை காணப்படுகிற ஒரு அற்புதமான சரியத்தினுடைய வரைவுதான் இஸ்லாமிய சட்டம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தகைப்பிரிவு மக்களே, ஒரு வாசகம் படித்தேன். அதிலே அது அதிகமாக அருநாட்டில் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் செல்கிறார். அங்கே செல்கிற பொழுது வந்த முஸ்லீம் நண்பருக்கு கிறிஸ்தவ நண்பர் அதாவது திராட்சை படங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அந்த திராட்சையிலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட மதுரசம் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. உடனே அவர் முஸ்லீம் சொல்கிறார், இது எங்களுக்கு ஹராம் அல்லவா, தடை செய்யப்பட்டது அல்லவா என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த கிறிஸ்தவ நண்பர் சொன்னார், இது என்ன அதிசயமாக இருக்கிறது, திராட்சை தந்தேன், அதை நீங்கள் சாப்பிட்டீர்கள், ஆனால் அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ரசத்தை தந்தால் அது ஹராம் என்று சொல்கிறீர்கள், இது அதிலிருந்து வந்தது தானே, அது ஹலால், இது ஹராம், இது எப்படி என்று அவர் கேட்கிறார். அந்த இஸ்லாமிய நண்பர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் அதனுடைய ஆழத்தையும் அறிந்து கொண்டவராக இருந்த காரணத்தினால் அவர் ஒன்றும் அவசரமாக பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டு, உங்களுடைய மனைவி வீட்டில் இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்கள் என்றார். மனைவி வரவழைக்கப்பட்டார். உங்களுக்கு பிறந்த மகள் இருந்தால் அவளையும் வர சொல்லுங்கள் என்று சொன்னார். அவளும் வந்து நிற்கிறார். அந்த முஸ்லீம் சகோதரர் சொன்னார், இதோ பாருங்கள் நண்பரே, இந்த மனைவி உங்களுக்கு ஹலால், ஆனால் அந்த மனைவியின் மூலமாக பிறந்த இந்த மகள் உங்களுக்கு ஹலாம். ஒன்று ஹராம், ஒன்று ஹலால், அதிலிருந்து பிறந்த இன்னொன்று ஹராமாகிறது என்று சொன்ன உடனே அவர் அதிசயித்து போய் ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட நுணுக்கங்கள் நிறைந்ததும் அர்த்தங்கள் உள்ளதுதான் இஸ்லாமிய சரிய சட்டம். இஸ்லாம் அதை பற்றி விமர்சிக்கிற பொழுது, பலரும் பல்வேறு விஷயங்களை விமர்சிக்கிற பொழுது, ஏன் பெண்களை மூடி மூடி வைக்கின்றீர்கள், ஏன் பெண்களுக்கு ஹிஜாப் அணிவிக்கின்றீர்கள் என்று ஒருவர் கேட்டார். அப்படி கேட்கிற பொழுது ஒருவர் சொன்னார், ரெண்டு சாக்கடை இருக்குது, ஒன்று கவர் செய்யப்பட்டிருக்குது, இன்னொரு சாக்கடை திறந்து வச்சாரு, திறந்து வச்ச கொஞ்ச நேரத்தை ஈக்கள் வைத்துக் கொண்டது, தூசுகளும் படித்துக் கொண்டது, இந்த ரெண்டு நீங்க எதை எடுப்பீங்க சாப்பிடுவீங்க கேட்ட பொழுது மூடி இருக்கிற கவர் செய்யப்பட்டிருக்கிற சாக்கடை தான் எடுத்தாரு. இப்படித்தான் நாங்கள் அவர்களை பார்க்கிறோம், பாதுகாக்கிறோம் என்று சொன்னார். தங்கை குறி பெருமக்களே, இஸ்லாம் அறிவுபூர்வமானது, ஆனால் அறிவை நம்பி இஸ்லாம் இல்லை. அறிவை கூட அதை எடை போடக் கூடாது, ஆனால் சிந்தித்தால் விளங்கும், விளங்க முடியாட்டால் அறிவு பரிபூர்ணமாகவில்லை என்றுதான் நாம் நம்முடைய அறிவை தான் குறைத்து நாம் சிந்தித்து அறிவை தான் குறைத்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய சட்டத்தை குர்ஆனை ஹதீஸை அறிவோடு உரசி பார்த்து புரியவில்லை என்பதற்காக வேண்டி அதை நிராகரிப்பது அது ஒரு மூமினுடைய வேலை அல்ல, அது இறை மறுப்பாளர்கள் காவலர்களுடைய ஒரு நிலை என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொண்டு எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவனை திக்ரி செய்வதற்கும் அவருடைய படைப்புகளை சிந்திப்பதற்கும் அவருடைய சரிய சட்டத்தினுடைய ஆழத்தை அகமியத்தை புரிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் அதை அமல் செய்வதற்கும் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாங்கு தலவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வலகும் மில் குர்ஆனில் அதீம் வநஃஅனா வஇய்யாகும் மில் ஆயாதில் ஜிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமுன் 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 பர்ரு ரஹூஃபு ரஹீம் ரப்பு ஹலீம். اللهم صل على سيدنا محمد.
المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعلى أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعلى ولدي سيدنا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وعلى أمهما سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله عنها وعلى أمي النبي صلى الله عليه وسلم سيدنا حمزة وسيدنا رضي الله عنهما وعلى بقية الصحابة والتابعين رضوان الله تعالى عن كل واحد منهم أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين وعلينا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات في بدرك وبحرك أجمعين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين اللهم أجرنا من النار يا مجير يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة يا رب العالمين أعوذ بالله الله.